பொய்யான வாக்குறுதியை கூறி மோசடி செய்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மக்களிடமும் ஏழை இந்து மாணவ மாணவிகளிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என குமரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மத்தியில் பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தால் முதல் கையெழுத்து ஏழை இந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித் தொகை வழங்குவதுதான் என்ற பொய்யான வாக்குறுதியை கூறி மோசடி செய்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மக்களிடமும் ஏழை இந்து மாணவ மாணவிகளிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் பதவி விலக வேண்டும் என குமரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. மேலும் இதனை வலியுறுத்தி வரும் 28ஆம் தேதி நாகர்கோவிலில் 10,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நேற்று நாகர்கோவிலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் குமரி கிழக்கு மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, இன்று மத்திய இணையமைச்சராக இருக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் பதவிக்கு வரும் முன்னர் ஏழை இந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என கூறி ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை கொளுத்தும் வெயிலில் நிற்க வைத்து ஜூலையில் போராட்டம் நடத்தினார். அப்போது பாஜக தனி ஆட்சி அமைத்தால் முதலில் போடும் கையெழுத்தே ஏழை இந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வித்தொகை வழங்குவதுதான் என பொய்யான வாக்குறுதியை கூறி மக்களை ஏமாற்றினார். மத்தியில் பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து 4 வருடங்கள் ஆகியும் இன்னும் தமது வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை. எனவே தான் செய்த மோசடி மற்றும் ஏமாற்றுத்தனத்தை ஏற்றுக்கொண்டு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டு மக்களிடமும் ஏழை மாணவ மாணவிகளிடமும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் தனது தவறுக்காக பதவி விலக வேண்டும். இதனை வலியுறுத்தி வரும் 28ஆம் தேதி நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். ஏழை இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை காங்கிரஸ் அரசு தரவில்லை, நாங்கள் தருவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார். ஆட்சிக்கு அவர்கள் வந்து 3 ஆண்டு முடிந்து 4 ஆண்டு வருகிறது. ஜூலை போராட்டம் என்ற ஒரு போராட்டத்தை குமரி மாவட்ட அளவில் மிகப்பெரிய அளவில் உருவாக்கி 1,000,000-க்கணக்கான மாணவ மாணவிகளை தெருவிலே அலைய வைத்து ஸ்டேடியம் போன்ற இடங்களிலே கூட்டங்கள் நடத்தினார்கள். மலையில் அவர்கள் நனைந்தார்கள், வெயிலிலே அவர்கள் காய்ந்தார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் போராட்டம் நடத்தினார். பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார், மத்திய அமைச்சராக ஆகுவதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுது அல்லது பிற கட்சிகளெல்லாம் ஆட்சி செய்கிற பொழுது இந்த போராட்டத்தை அவர் கையில் எடுப்பார். ஏழை இந்து மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்றவுடன் நாங்கள் உடனடியாக எங்கள் போடுகிற முதல் கையெழுத்து ஏழை இந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை தருகின்ற திட்டத்திற்கான கையெழுத்தை போடுவோம் என்று அவர்கள் தான் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை செய்தார்களா? மோடி பிரதமராகி 3.5 வருடங்கள் இன்று 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்தாய்ப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இதற்காக மோடி ஏதாவது கையெழுத்து போட்டிருக்காரா? முதல் கையெழுத்து என்று சொன்னார்கள். அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற அமைச்சர்கள் ஏதாவது கையெழுத்து போட்டிருக்கார்கள்? இதைத்தான் ஏழை இந்து மாணவ மாணவிகளும் கேட்கிறார்கள். இந்த கல்வி உதவித்தொகையை நாங்கள் வழங்குவோம் என்று ஏழை இந்து மாணவர்களை ஏமாற்றி, இன்னும் சொல்லப்போனால் கிராமத்து மொழியிலே சொல்லப்போனால் மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய ஏமாற்று வேலையை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தார்கள். வாக்கு வங்கிகளை தங்கள் பக்கம் திருப்புவதற்காக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் அள்ளி வீசுவது அவர்களுடைய வழக்கம். அவர்கள் சொன்னார்கள், அறுதி பெருமையுடன் ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த திட்டத்தை தருவதற்கு என்ன தயக்கம்? ஐநா சபை கல்விக்காக யுனெஸ்கோ அமைப்பு மூலம் உருவாக்குகிற ஒவ்வொரு நாடுகளிலும் உள்ள சிறுபான்மை மக்களுக்காக ஒரு கல்வி உதவித்தொகை கிடைக்கின்ற பணத்தில் அந்தந்த நாடுகளில் யார் சிறுபான்மையோ அந்த உதவித்தொகை கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் மக்களுடைய கவனத்தையும் கருத்தையும் திசை திருப்பி ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக ஏழை இந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை தருவேன் என்று அவர் வாக்குறுதி தந்து வாக்குகளை பெற்றார். அந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றவில்லை. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற தார்மீக பொறுப்பை அவர் நிறைவேற்றவில்லை. எனவே இதற்காக குமரி மாவட்ட மக்களிடமும் ஏழை இந்து மாணவ மாணவிகளிடம் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாவிட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை காங்கிரஸ் பெரியக்க நடத்தும். ஏற்கனவே வருகின்ற ஜூலை 28ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்கிற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்பாடு செய்து வருகிறது. காங்கிரஸ் கட்சி ஏழை இந்து மாணவ மாணவிகளுக்கோ அல்லது சிறுபான்மை மாணவ மாணவிகளுக்கோ எதிரானதல்ல.
எல்லோரும் சட்டத்திற்கு முன் சமம், அனைவருக்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் போராடுகிறது. இந்த வாக்குறுதியை தந்தது யார் என்ற கேள்வியை நான் உங்கள் முன்வைக்கிறேன். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சர் ஆவதற்கு முன்னால் சொன்னார், 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்தார். அவர்தான் இதை நிறைவேற்ற வேண்டும். அல்லாவிடர் அவர் எனக்கு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் என்னால் முடியவில்லை, நான் ஏமாற்றிவிட்டேன் என்று பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாவிடில் இந்த பிரச்சனை இப்படியே நீண்டு கொண்டு நாடகம் ஆடுகிற ஒரு பேச்சை பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லி வந்தார், அவர் பதவி விலகக் கேட்டு காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும்.